நம்ம ரிங்கு சிங்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வளர்ந்தாரு. இதை பார்த்த எம்எஸ் தோனி பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு சொல்லலாம். சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டீம் நடந்துச்சு. இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் பண்ணி முதல்ல பவுலிங் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா பார்த்தா ஓப்பனிங் ஆனால் ஒரு தோச்சு எயிட் ஓட்டம் அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அதே வளர்ந்தான்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஆஃப் செஞ்சுரி போட்டுருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீமோட ஸ்கோர் முதல் வேணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. கடைசியாக பார்த்தா ரிங்கு சிங் வந்திருப்பார் சொல்லலாம். ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 பால் வந்து 33 அடிச்சிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெக்கார்டு சொல்லலாம். ஏன்னா வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. T20 பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி ஜெயிச்சிங்கனாலும் சரி அவர் பார்த்தீங்கன்னா பயமே எல்லாம் வளர்றாரு. நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்க்க பார்த்தீங்கன்னா கிரௌண்டுக்குள்ளே வந்திருப்பாரு. அவரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருப்பார் சொல்லலாம். என்னடா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரிங்கு சிங்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து குட் ஃபினிஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருப்பார் சொல்லலாம். நம்ம எம்எஸ் தோனியோட இந்த ஒரு ஜெயிலை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கத்திரம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.